नित्यानंद परम शिवम्। ॐ 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 नित्यानंद परम शिवम्। शिवोऽहम्। ॐ
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् Paramashivoham.
Let Paramashiva's third eye manifest in all our third eye. Let the Amrita pour. Let the Vanni open up. Manifest in all of us. Kevalam Jnanamurtim Dvandvatitam Jagana Sadasham Tattvamasya Vilaksham Ekam Nityam Vimalam Achalam Sarvadeshakshibhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami. எமது சத்குருநாதர் ஹிஸ் டிவைன் ஹோலினஸ் பகவான் சித்தியான பரமசிவத்தின் ஆசீர்வாதத்திலும் இந்த இனிமையான மாலை பொழுது உங்கள் அனைவரும் அன்புடனும் ஆனந்தத்துடனும் மரியாதையுடனும் வணங்கி வரவேற்கிறோம். ஒரு அவதார புருஷனின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் அவதார புருஷரின் சமயத்தில் நாம் பிறப்பு எடுப்பதும் அந்த பிறப்பில் அவரை சார்ந்து வாழ்வதும் அவரை ஒரு அவதார புருஷராக வணங்கி வழிபட்டு அவருடைய இருப்பை கொண்டாடுவதும் ஒரு அரிதான விஷயம். ஒரு அவதார புருஷர் இந்த உலகத்துக்கு வருவது என்பதே ஒரு அரிய விஷயம். அதையும் தாண்டி அரிதிலும் அரிதிலும் அரிதான விஷயமாக பகவான் சித்தியான பரமசிவம் இங்கே நம்மிடையே இருக்கும் பொழுது அவருடன் அவருடைய லீலைகளில் லயித்து அவற்றை தியானித்து அவற்றை கொண்டாடும் பெரும் பாக்கியம் பெற்ற சிஷ்யர்களும் பக்தர்களும் ஏராளமான பக்த கோடி மக்களும் கொண்டாடும் இந்த நித்யானந்த பூர்ணிமை பிரம்மோற்சவம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நித்யானந்த பூர்ணிமை என்று முதல் முறையாக ஒரு இருப்பின் சக்தி வெளிப்பாட்டை உயிர்ப்பின் உயிர்ப்பை முதல் முறையாக அனுபூதியாக பகவான் நித்யானந்த பரமசிவம் பெற்ற அன்று அந்த திருநாளை நாம் நித்யானந்த பூர்ணிமையாக கொண்டாடுகிறோம். வருடா வருடம் அதை கொண்டாடுகிறோம். அதை கொண்டாடுவதன் மூலமாக ஒரு அவதார புருஷரின் சாநித்தியத்தை அவருடைய சாத்தியத்தை நமது சாத்தியத்தை அவர் நினைவு கூறுவது அந்த சாத்தியத்தை பூர்த்தி செய்யும் அவருடைய கடமையுணர்ச்சியும் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் கம்பேஷன் அதீத கருணையும் அதையும் கொண்டாடும் இந்த பிரம்மோற்சவம் இன்று லீலையாக பகவான் அவதார புருஷரின் லீலையாக வெங்கடேஸ்வரரின் ரூபத்தில் அந்த திருநாளை நாம் கொண்டாடினோம். அதிலிருந்து சில காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். தொடர்ந்து நித்யானந்த பூர்ணிமை அன்று முதல் அனுபூதி பெற்ற அந்த திருநாள் இன்று நமது குழுமத்தில் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ நித்ய குமாரானந்தா நித்யானந்தம். இப்பொழுது இந்த திருநாளையும் நம்ம இப்போ கொண்டாடிட்டு வரோம். அதாவது முதல் முறையாக பகவான் அவருக்கு முதல் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த அந்த திருநாளை உடலை தாண்டி அனுபவம் நடந்த அந்த திருநாளை நம்ம இப்ப கொண்டாடுறோம். அந்த கொண்டாடும் பொழுது அது நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த நம்மளுடைய சாத்தியத்தை அதை நினைவுபடுத்துது. அதை வந்து நம்ம பகவானுடைய நோக்கம் அவதார நோக்கம் என்ன சொல்றாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சாத்தியத்தை பூர்த்தி செய்வது உங்களுக்குள்ள இருக்கிற பரமசிவத்தின் அந்த சாத்தியத்தை பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நம்ம கொண்டாடும் பொழுது நமது சாத்தியத்தையே கொண்டாடுறோம். கண்டிப்பா சாமி. அதாவது ஏன் அவதார புருஷன் இறங்கி வர வேண்டும்? மனிதனிலிருந்து இறைவனாக மாறும் அந்த அறிவியல் எல்லோருக்குள்ளும் உள்ள என்பதற்காகத்தான் அவதாரம் வந்து உடல் எடுத்து வருவது சாமி. அதான் பகவான் நித்யானந்த பரமசிவனும் செய்து வருகிறார். அதாவது எப்படி அதாவது கருவறையில் வந்து வருடம் முழுவதும் கருவறையில் வந்து தெய்வம் இருக்கும் சாமி சாமி, ஆனா அந்த உற்சவம் அன்று மட்டும்தான் வந்து சக்தியே வெளியில வந்து எல்லோருக்கும் அந்த காட்சி அளிப்பார் சாமி. அதே மாதிரி அந்த பிரம்மோற்சவம் அனைத்துமே பவானி சொல்லியிருக்கிற அந்த பிரம்மோற்சவம் அனைத்தும் இறைவனை வந்து ரசிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இறை சக்தியின் சாநித்தியத்தை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லலாம். இறை சக்தி நிறைய ரூபங்கள்ல இருக்கு.
ஒரு அர்ச்சாவதாரம், அதாவது கோவில் திருக்கோவில போகும்பொழுது அது அர்ச்சாவதாரமாக மூர்த்திகளாக நாம் வழிபடுறோம். அந்த மூர்த்திகளாக நாம் அதை கொண்டாடுவது, உற்சவங்கள் இருக்கு, உற்சவ மூர்த்திகளை கொண்டு ஊர்வலம் வருவோம். ஊர்வலம் வந்து அவர் அவருக்கு தேவையான காணிக்கைகளை படைப்பது, அவற்றுக்கான திருக்கல்யாணம் நிகழ்வு. இப்போது நம்ம மதுரை மீனாட்சி திருக்கோயிலாம், மீனாட்சி அம்மன் திருக்கோயிலையும் நம்ம கண்டு களிக்கிறோம். அந்த திருக்கல்யாணத்தை மீண்டும் நிகழ்த்தி அதை கொண்டாடுவது, இப்படி ஒரு இறை சக்தியின் சாநித்தியத்தை கொண்டாடுவது அப்படிங்கிறது நம்ம பரம்பரையில நம்ம நிறைய நம்ம குறிப்பாக சொல்லணும்னா சனாதன இந்து தர்மத்துல நம்ம பண்றது எல்லாமே வந்து இறை சக்தி சாநித்தியத்தை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கும். கோவில்ல திருக்கோவில்கள்ல வந்து நம்ம விக்கிரகங்கள், மூர்த்திகள், அச்சாவதாரங்கள் அவற்றின் சாநித்தியத்தை கொண்டாடுவோம். ஒரு அவதார புருஷரே நம்மிடையில் இருக்கும் பொழுது அவர் வாழ்ந்து நமக்கு புகட்டும் சில அறிவியல்கள், தினசரி நடக்கும் சிறு சிறு விஷயங்கள், சிறு சிறு நடப்புகள், நிகழ்வுகள், அவற்றின் மூலமாக நமக்கு உயர்ந்த கருத்துக்களையும் சத்தியங்களையும் சாத்தியங்களும் நமக்கு நினைவு ஊட்டுகிறார். அவற்றை கொண்டாடும் பொழுது நமது வாழ்க்கை நோக்கமும் அவதார புருஷரின் அவதார நோக்கமும் பூர்த்தி அடைகிறது. இப்ப இந்த நித்யானந்த பூர்ணிமை பிரம்மோற்சவம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு அம்சம் கொண்டாடப்படுகிறது. இன்று பகவானின் வெங்கடேஸ்வர பிரம்மோற்சவம், அதாவது வெங்கடேஸ்வரருடைய ரூபத்தை நாம் கொண்டாடுகிறோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன், பரமசிவனின் அவதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து இறை சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு அவதார புருஷராக நம்மிடையே வாழ்ந்து வருகிறார். வாழும் அவதார புருஷராக இன்று அந்த ரூபங்களில் ஒரு ரூபமான வெங்கடேஸ்வரா மகாவிஷ்ணுவின் ரூபத்தில் அவருடைய லீலைகளை நாம் கொண்டாடுகிறோம். வெங்கடேஸ்வரர் அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அபண்டன்ஸ், ஒரு ஒரு செழிப்பு, வளமை இவற்றுடைய தன்மை வாய்ந்தவர். கண்டிப்பா சாமி, இந்த குபேரர் வந்து தான் மற்றவரும் கொடுக்க மாட்டார், ஆனா செல்வத்தை அப்படியே தான் வச்சிருப்பார் சாமி.